அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முல்லை பெரியார் டேம் இஷ்யூ. இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டடா இந்த இஷ்யூ பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம சிலபஸ்ல எந்த டாபிக்லயும் கொண்டு வர முடியல, அதனால ஜென்ரலா நமக்கு வந்து ஃபோர்த் சப்ஜெக்டா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபிஃப்த் டாபிக்கா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்லேயே கூட நீங்க இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டா வந்து ஏன் நம்ம இந்த இதை பத்தி இப்ப படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன் இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்ன்ற விஷயம் வந்து நமக்கு தெரியணும். ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த முல்லை பெரியார் டேம்கான ஒரு கமிட்டி வந்து இருக்கு. ஸோ அந்த கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளால இருந்து தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த கமிட்டியோடைய அந்த மெம்பர்ஸ் இதை வந்து கொஞ்சம் மாத்த சொல்லி ஒரு செட்டப் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிதான் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வந்து தமிழ்நாடு தான் மெயினாக வந்து இந்த முல்லை பெரியார், அதுக்கப்புறம் இந்த காவேரி ரிவர் இந்த இஷ்யூ வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதுவும் மெயினாக அந்த குழு, அந்த அத்தாரிட்டி குழு, அதுல வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அது ரிலேட்டடா ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது ஏதாவது பேசுவாங்க. ஸோ இப்போ முல்லை பெரியார் இஷ்யூ இதுதான். அந்த கமிட்டினா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக வந்து இந்த பெரியார் ரிவர் இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து கேரளாவில் உள்ள ஒரு ரிவர் தான், இருக்கிறதுல கேரளாவில் உள்ள லாங்கஸ்ட் ரிவர், கிட்டத்தட்ட 244 கிலோமீட்டர் கொண்ட ஒரு ரிவர் தான். இது கேரளாவோட லைஃப் லைன் அப்படின்னு சொல்லலாம், உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் இது வந்து ஒரு வற்றாத ரிவர், எப்பவுமே அங்கே தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ரிவர் ஆரிஜினேட் ஆகுறது எங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான், வெஸ்டர்ன் காட்ஸ் சிவகிரி ஹில்ஸ் அங்கே தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது, அண்டு பெரியார் நேஷ்னல் பார்க் அது வழியாக தான் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த ரிவரோடைய ட்ரிபியூட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திரப்புழா, முல்லையாறு, சிறுதேனி, பெருஞ்சன்குட்டி இதெல்லாம் இதனுடைய இந்த முல்லை பெரியார் டேம். இப்போ வந்து ஜென்ரலாக இந்த பெரியார் ரிவர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இப்போ டேம் அப்படின்னு பார்த்தா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 126 கிட்டத்தட்ட ஒரு 1895 அந்த பீரியடில் தான் இந்த டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முல்லையார் அண்டு பெரியார் ரிவர் இன் கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், அங்கே தான் இந்த ரிவர் வந்திருக்கு. முல்லை பெரியார 126 ஆண்டுகள் பழமையான அணை, கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் முல்லையாறு மற்றும் பெரியாறு ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. ஸோ இது வந்து கேரளாவில் உள்ள ஒரு டேம் தான். ஆனால் இந்த முல்லை பெரியார் ரிவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆரிஜினாயிருந்தால் கேரளாவில் வந்து ஃப்ளோவுது. ஆனால் அந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இருக்குது. இதனுடைய ஹைட் வந்து 53.66 மீட்டர் அண்ட் லென்த் வந்து 365.85 மீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த டேமை வந்து கேரளாவில் இருந்தாலும் ஓன் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து தமிழ்நாடு தான். பிகாஸ் அந்த ரிவர் ஆரிஜின் எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து வருது. தமிழ்நாட்டுடைய எல்லா பாசனம், குடிநீர் விநியோகம், நீர்மின் உற்பத்தி இது எல்லாத்துக்குமே இந்த டேம் வந்து அதிக அளவு வந்து யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ இதில் வந்து ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, 1979 அந்த பீரியடில் வந்து இந்த அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய உறுதித்தன்மையை வந்து செக் பண்ணுற மாதிரி வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதனுடைய அடி வந்து இதனுடைய டிஎம்சி வந்து கிட்டத்தட்ட 10 TMC கிட்ட இருக்கு இதனுடைய கொள்ளளவு, அண்ட் இதனுடைய ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 152 ஃபீட் கிட்ட இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம், அதாவது இதனுடைய அந்த உறுதித்தன்மை என்ற ஸ்ட்ரென்த்ன்றது எந்த அளவுக்கு இருக்கு கொஞ்சம், ஏன்னா அதில் கேரளா பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இந்த லேண்ட் ஸ்லைட் எல்லாம் வர ஏரியா, அதனால இந்த டேம் பற்றி கொஞ்சம் பிரச்சனை வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய நீர் ஆணைய தலைவர் கேசி தாமஸ் அவங்க தலைமையில் வந்து இதனுடைய அடியை வந்து 136 வரைக்கும் குறைக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகெயின் 2006-2014 தான் இதனுடைய இதை வந்து 152-142 வரைக்கும் குறைக்கணும். ஏன்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து பிபி டேம்னு ஒன்று இருந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இதனுடைய அந்த ஃபீட் வந்து குறைச்சதான் அந்த டேம் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதை வந்து கேரளாவில் உள்ள ஒரு டேம், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும்ன்றதுனால ஸோ இதனுடைய அடியை வந்து குறைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க 2006 and 2014 தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் கடந்த சில ஆண்டுகளாக கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் அணை தொடர்பான வழக்குகளுக்கு
முடியவே இல்லை. ஸோ அங்கே வந்து நிறைய லேண்ட் ஸ்லைட்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த டேம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு கேரளா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. என்ஜியூல பலப்படுத்தும் பணியை முடித்து 152 அடியாக சீரமைக்க விரும்பும் தமிழகம் இந்த விருப்பத்தை முழுமையாக ஏற்கவில்லை. என்ன விருப்பம் பார்த்தீங்கன்னா, கேரளா வந்து தற்போதுள்ள அணையை அகற்றிட்டு புதிய அணையை கட்ட கேரள அரசு முன்வந்தது. ஸோ நியூவா டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் என்ற இதை வந்து தமிழ்நாடு வந்து ஏற்றுக்கல. ஸோ இது வந்து ஜென்ரலாக டேம் சேஃப்டி ஆக்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2021 தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் வந்து அதாவது நம்ம இடத்துல உள்ள இந்த டேமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டு தான் இது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் டேமோட ஹைட் வந்து 15 மீட்டர், அது மட்டும் இல்லாமல் 10 மீட்டர் 15 மீட்டர், 10 மீட்டருக்கும் 15 மீட்டருக்கும் நடுவில் உள்ள டேம்ஸ் எல்லாம் இந்த ஆக்டு கீழே வந்து வருது. அதாவது அந்த டேமுடைய அந்த டேமை பற்றிய ஒரு பாதுகாப்பு ஆய்வு ஆப்ரேஷன், அப்புறம் அது டிசாஸ்டரில் எந்த அளவுக்கு வந்து தாக்கு பிடிக்கிறதா இருக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா இதையுமே இந்த ஆக்டு கீழே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்தின் பணிகளுக்கு இணையான செயல்பாடுகள் மற்றும் அதிகாரங்களுடன் இந்த குழுவிற்கு நீதிமன்றம் அதிகாரம் அளித்துள்ளது. ஸோ இப்போ வந்து நேஷனல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டி என்றவங்க இருக்காங்க, இவங்க தேசிய அளவில் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டேட் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து நாங்கள் வந்து ஏற்றுப்போம். அதாவது அதை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா, இல்லை ஆல்ரெடி இருக்கிறதையே இந்த ஹைட்டு 152 வந்து 142 குறைச்சிக்கிறதா. ஸோ இது எல்லாமே இவங்க வந்து இந்த என்டிஎஸ்ஏன்றது டேம் சேஃப்டி ஆக்ட் அது கீழே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த லேட்டஸ்ட் ஆர்டர் படி இந்த மாதிரி வந்து ரெண்டு ஸ்டேட்ஸுமே வந்து நாமினேட் பண்ணணும், 2 வீக்குள்ள நாமினேட் பண்ணணும். அதாவது இது வந்து ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் அப்போ சொல்லியிருக்கதான். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஈச் டு த சூப்பர்வைசரி கமிட்டி இன் அடிஷன் டு நாமினி ஈச். ஸோ ரெண்டு ஸ்டேட்லேருந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அண்டு நாமினிஸ் இவங்கெல்லாம் நீங்கள் வந்து 2 வீக்ஸ்க்குள்ளே சொல்லிடணும், அதை வந்து சொல்லியிருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி கமிட்டின்னு வரும்போது அதில் உள்ள அந்த அத்தாரிட்டிஸ் டிசைட் பண்ணுறதுலாம் நிறைய ப்ராப்ளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான ஒரு இஷ்யூ தான். ஜென்ரலாக முல்லைப்பெரியார் டேம் அப்படின்னு கேட்டால் அந்த ரிவர் பற்றி சொல்லிட்டு டேம் பற்றி சொல்லிட்டு இஷ்யூஸ் அப்படின்னு கேட்டாலும் இந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி கேரளாவோட ஒப்பீனியன் தமிழ்நாட்டோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக இது கேட்டாங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதுதான் ஓவரால்.